அதனால் என்றுமே நடிகர்கள் மனதில் மக்கள் மனதில் நிற்பவர்கள், மக்களுடைய மனதில் எப்பவுமே நிற்பவர்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்கிறார்கள். இங்கே கமலாத்திட்டு நிறுவனத்தார் இப்போ கூட நாங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வந்தோம். அத்தனை இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல அருமையாக ரசித்தார்கள். இப்போவும் நீங்கள் நல்லா ரசிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம்னா இன்டர்வியூக்கு மேலே நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன் இப்படத்தில், அதனால் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி எங்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தாரெலாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இப்படின்னா எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க இதை பார்க்கணும்னு. அதே போல் இப்போ பார்க்கும்போது இன்டர்வியூவில் பார்க்கும்போது தான் துர்காமா வந்து தெரியுது, பாஸ்கர் வந்து தெரியுது, எங்கள் குடும்பத்தாரெலாம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு வணக்கங்களை கூறி, தயவு செய்து உண்மையை உண்மை என்று எழுத வேண்டும். படத்தை ஜனங்க ரசிக்கிறானாங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்மளுடைய ரொம்ப அறிவான ஒரு தளத்தை வச்சுக்கிட்டு இல்லை இல்லை அந்த படம் மாதிரி இல்லையே, இந்த படம் மாதிரி இல்லையேன்னு சொல்லவே தேவையில்லை. இருக்கிற படம் ஒழுங்காக ஓடிட்டு இருக்காரு தான். ஏன்னா இப்போ தமிழ் படங்கள் ஓடுவதில்லை, மூணு நாள் தான் வெற்றி படம்னு சொல்கிறாங்க. இது இப்போ கிட்டத்தட்ட 5வது நாள் ஹவுஸ்ஃபுல்னு போர்டில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஓடுகிறதுக்கால் மிகவும் பாராட்டுகிறேன். சகோதரர் ஜீவா அவர்கள் நல்லெண்ணத்திற்கு இந்த படம் மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல மனிதன் ஜீவா அவர்கள். ஏன்னா அவங்க அப்பா வந்து சௌத்ரி அவர்கள், இதை நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். அவர் கூட நினைப்பார் என்னடா எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, தெரியாதவங்களுக்குலாம் சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா டெய்லி பாருங்கள் சினிமாவில் காமிக்கும் போது ஒரு லக்ஸ் சோப்பை காமிப்பாங்க, ஒரு அம்மா குடிக்கும் ரொம்ப நுரையாக வரும். அந்த உடனே நான் என் மேனி பளபளப்பாக இருப்பதற்கு லக்ஸ் அப்படி காமிக்கும். அதை பார்த்துக்கிட்டே ப ஆம்பளைங்களா இருந்தா அப்புறம் லக்ஸ் வாங்கிடலாம் என் பொண்டாட்டி, அப்படி ஒரு யோசனை வரும். அப்புறம் பொம்பளைங்க நினைப்பாங்க பரவாயில்ல அந்த மாதிரி அழகாக இருக்கு அப்போ நம்மளும் வாங்கினோம். இதுதானே விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் விட்டாங்க லக்ஸ்னா நம்ம ஜனங்க உடனே சிந்தல் சோப்பு வாங்கிட்டு போயிடுவான். அதுக்காக சொல்கிறேன், அதனால் நாங்கள்லாம் விளம்பரத்திலேயே இருப்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்களை. அதனால தான் இதை சொல்கிறேன். சௌத்ரி ஐயா அவர்கள், அதாவது ஜீவா அவங்க அப்பா அவர்கள், என்னை போன்ற சகோதரர் விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் வளர்த்து விட்டவர். முக்கியமாக சரத்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர், கே எஸ் ரவிக்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர் அவருடைய தந்தையார் அவர்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் இயக்குனர் விக்ரம் அவர்களையும் வளர்த்து விட்டவர் அவர் தான். அதனால் நல்ல மனிதன் சகோதரர் ஜீவா அவர்கள். அவரோடு இணைந்து பணியாற்றியது எனக்கு சிறப்பாக இருக்குது. அவர் சொல்லிகிட்டே இருக்கார், ராதா ரவி சாரோட முதல் தடவை தான் நடித்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். ஒரு அனுபவம் கிடையாது, கத்திரிக்கை கிடையாது. இப்போ என்னை புக் பண்ணதெல்லாம் எதை வச்சுன்னா, நான் படத்தில் முந்திலாம் நடித்தேன் அதை வச்சு இல்லை. எல்லாருமே இந்த இன்டர்நெட்டில் நான் பேசுனதை வருது பாருங்கள், யூடியூப்பில் அதை பார்த்து பார்த்து அண்ணே அந்த யூடியூப்பில் பேசுன மாதிரியே நீங்கள் வரணும்னே படத்தில் அப்படியே நடிகனேன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ எனக்கு வாழ்வு கொடுக்குறது இந்த இன்டர்நெட் பீப்புள் தான். அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல நான் எப்பவுமே நன்றியை சொல்கிறேன். அதனால் இப்போல்லாம் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, அதனால் அனுபவம் அதெல்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்றார்போல் எப்படி இருந்தாலும் கமலாத்தாட்டு பாருங்கள் அந்த பழமையோடு என்னெல்லாம் அழைச்சி இப்படி ஒரு நல்ல ஒரு விழா நடத்தியதற்கு, அறிமுகம் எங்களை படுத்தியதற்கு, அந்த குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி. ஏன்னா நாங்களும் கலை குடும்பம், அவங்களும் கலை குடும்பம், ஜீவா அவர்கள் கலை குடும்பம், எல்லாருமே கலை குடும்பம். நாடகத்தில் இருந்தவர் தான் சூரிய அவர்கள், மதுரையில் நாடக கம்பலெல்லாம் நடிச்சிருக்காரு. அதனால் எல்லாருமே அந்த கலை குடும்பத்தில் இருந்தவர்கள். அதனால் இன்னும் இருக்குது இன்டர்வியூக்கு மேலே சூரியோட உணர்வு காமெடியெலாம் இருக்குது, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். எப்படி இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் முடிச்சிருக்காரோ அது மாதிரி. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வெளியே போகும்போது வாஷிங் மிஷின் வாங்கிட்டு கண்டா போகணும்னு தான் நினைக்கிறானே, மற்ற கருத்தை விட்டுருவாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது அதுவும் நல்லது, தானே வாஷிங் மிஷினுக்கு ஒரு வியாபாரம் இல்லையா, அது தவறு கிடையாது. என்னென்னா கையில் தூக்கி வந்தால் தான் கஷ்டப்படும் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு குடும்பத்தின் சார்பாக. என்னுடைய எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறுவதற்குமே. இப்போ என்ன தெரியுமா ஒரு கேள்வி கேட்டார்னா, ஏங்க இப்போ எல்லாருமே நிறைய பத்திரிகைக்காரங்க வரும்போது என்னுடைய முன்பர்கள் சில பேர் கேட்டாங்க, அதில் என்னங்க இப்படிலாம் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே கட்சி நான் ரஜினி சாரை சொல்லவில்லை, பொதுவாக இப்படிலாம் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னதான் ஞாபகம் வந்தது, அதாவது ரத்தகிரியில் சொல்கிறார், தலாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம் பிளகாட்ஸ் என்ற நாட்டுக்கு எடுக்கிறீங்க அப்போ சொல்கிறாரு. அது எப்போ நடந்துருக்கு இந்த வரிசையில் இவர்கள் எல்லாம் வந்துவிடக்கூடாது என்ற ஆண்டவுடைய வேண்டிய நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் தேங்க்யூ. தியேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிய ரசிகர்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஏண்டா படம் போடணும். ராசி விஷயம் யார் பார்த்து அதெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக போயிருக்கு, நல்லா போயிருக்காங்க. இந்த வாஷிங் மிஷினில் பங்கு இருக்குது எனக்கு தடுத்து பண்ணாமல் இருக்குது, நான் மட்டும் ஒருமே கொண்டாட முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் இந்த படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்குறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிய அத்தனை பேருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர், என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ, ஸோ அட்லீஸ்டார், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஆடியன்ஸை பார்க்குறதுல. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாளத்துக்குள்ளே நடிக்க வச்சதுக்கு ஐக்கு முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் ஐக் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 ஸ்கூல் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்டு சூரி பிரதருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகும் காமெடியில், அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதெல்லாம் ஸ்ரீ வித்யாவுக்கும் நன்றி. இந்த தியேட்டர் நிறுவன கமலா நிறுவனங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம், சும்மா இது ஒரு தியேட்டரில் ப்ரெஸ் மீட் வைக்கிறது. ஸோ சாரி எல்லோரையும் நம்ம அவங்களோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்த தேர்தல் கருதி கேக் வெட்டும் வைபவம் உள்ளது. நான் டவுன் பண்ணுங்க, டவுன் சொன்னுகிற பிளாஷ் எடுத்து குறுக்குறுக்கு.